أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجاءت كل نفس معها سائق وشهيد. لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبشرك اليوم حديد. صدق الله مولانا العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, சூரா காஃபிலே இதுவரை 20 வசனங்களை நாம் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் 21 மற்றும் 22 வசனத்தை பார்க்க இருக்கின்றோம். நேற்று ஓதிய வசனத்தில் அல்லாஹு தஆலா சூர் ஊதுதல், அந்த சூர் ஊதுவதன் மூலமாக மனிதர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்கு அளிக்கப்பட்ட அந்த நாள் வந்து சேரும், அதாவது கியாமத்துடைய நாள், அதனுடைய விளக்கத்தை பார்த்தோம். ரெண்டு சூறுகள் ஊதப்படும். முதல் சூரிலே அல்லாஹு தஆலா உலகத்தை அழித்தும், இரண்டாவது சூர் ஊதுகின்ற பொழுது திரும்ப மறுமையில் கியாமத்திலே மனிதர்களை மீண்டும் அல்லாஹு தஆலா எழுப்புவான் என்பதையெல்லாம் ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்தோம். அந்த செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து நாளை மஹ்ஷரில் வஜாஅத் குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு மனிதரும் கொண்டு வருவப்படுவான். நாளை மறுமையில் எல்லா மனிதர்களும் ஒன்று திரட்டப்படுவார்கள், கொண்டு வரப்படுவார்கள். மகா அந்த மனிதனுடன் சாயமும் வஷஹீது, அந்த மனிதனை விரட்டி கொண்டு வரக்கூடிய ஒருவர் இருப்பார். வஷஹீது, இன்னும் சாட்சி அளிக்கக்கூடிய ஒருவர் இருப்பார். அந்த நிலையில நாளை மறுமையில ஒவ்வொரு மனிதனும் கொண்டு வரப்படுவான். மறுமையில ஒவ்வொரு மனிதனும் கொண்டு வரப்படுவான். மகா அவனுடன் சாயமும் வஷஹீது, அவனை விரட்டி கொண்டு வரக்கூடிய ஒருவர் இருப்பார். ஷஹீது, சாட்சி சொல்லக்கூடிய ஒருவர் இருப்பார். அந்த நிலையில நாளை மஹ்ஷரில நாளை மறுமையில ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவான் என்பதை அல்லாஹு தஆலா இந்த 21 வசனத்துல நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்ப ஒவ்வொரு மனிதனோடும் சாயிபு ஷஹீது, விரட்டி கொண்டு வரக்கூடியவர், சாட்சி சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டா, மலக்குகள் மனிதனை விரட்டுவார்கள். யாரெல்லாம் அன்றைக்கு விரண்டு முயற்சி செய்கின்றார்களோ, பயத்தினால் விரண்டு ஓடுவதற்கு முயற்சி செய்கின்றார்களோ, தப்பிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்களோ, அத்தனை நபர்களையும் அன்றைக்கு அவர்கள் விரண்டு ஓடி மலக்குமார்கள் துரத்தி கொண்டு வருவார்கள். ஏன்னா நாளைக்கு மறுமையில யாரு பயந்திருப்பான்னு சொன்னா, பாவிகள் தான். அல்லாஹை மறுத்து வாழ்ந்த, அல்லாஹுக்கு அஞ்சாமல் உலகத்திலே வாழ்ந்தவர்கள் தான், அவர்களுக்கு தான் நாளை மறுமையில பயம் இருக்கும். மறுமையில ஒரு விதமான பதற்றத்தோடு பயத்தோடு இருப்பார்கள், பயந்து விரண்டு ஓடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை மலக்குமார்களின் மூலமாக சாயத்து விரட்டி கொண்டு வரப்படும். ஷஹீது, சாட்சி சொல்லக்கூடியவர். ஷஹீதுன்னு சொன்னா அவரவருடைய செயல்கள் என்று விளக்கம் சொல்லுகின்றார்கள். அவரவருடைய செயல்தான் அவருக்கு சாட்சி சொல்லும். மனிதனுடைய அவன் என்ன செய்திருக்கிறான், அதனாலதான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகின்றேன், நாம் என்ன செய்திருக்கிறோம் மறுமைக்காக வேண்டி அப்படிங்கிறத அவரவர்கள் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். மறுமையில அதுதான் பிரயோஜனம் அளிக்கும். மறுமையில அதுதான் நமக்கு ஈடேற்றத்தை பெற்றுத்தரும். மறுமையில அதுதான் நிரந்தரமான வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். மறுமையில அந்த நிரந்தரமான வாழ்க்கையினுடைய வெற்றியும் சுவனமும் கிடைப்பதற்கு அதுதான் வழிவகுக்கும். அதனால இதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மின் சமுதாயம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மறுமைக்கு என்னுடைய தயாரிப்பு என்ன? மறுமையினுடைய நிலைமைகளை நான் எதை செய்ய வைத்திருக்கிறேன்? என் கூட வரக்கூடியது என்ன? எனக்கு பாதுகாப்பு என்ன? கபூர்லையும் சரி, கபூர்ல வைக்கப்பட்ட பின்னால் அங்கேயும் நமக்கு பாதுகாக்க நாம் செய்கின்ற அமல்கள் தான், நாம் செய்திருக்கிற நன்மையான காரியங்கள் தான், நம்மிடத்தில் இருக்கின்ற தகுவா தான், அதே தான் நாளை மறுமையில நமக்கு சாட்சியாக வரும். ஷஹீது அப்படின்னா ஒவ்வொரு அந்தந்த மனிதனுடைய செயல்கள், அந்தந்த மனிதனுடைய செயல்கள் தான் நாளை மறுமையில அவனுக்கு சாட்சிகளாக கொண்டு வரப்படும். விரண்டு ஓடக்கூடியவர்கள் விரட்டி கொண்டு வரப்படுவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சொல்லிட்டு, அவர்களிடத்துல அவர்களை பார்த்து, பொதுவாக எல்லா மக்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். நம் அடுத்த வசனத்துல சொல்லுகின்றான், நீங்கள் எதை கொண்டு பொடுபோக்காக இருந்தீர்களோ அந்த நாள் இதுதான். எந்த நாளை பற்றி பொடுபோக்காக இருந்தீர்கள் அல்லவா? உலகத்தில் மறுமை மறுமை என்று சொல்லப்பட்டது, ஆனால் உலகத்தில் எல்லாம் பொடுபோக்காக இருந்தோம். அதை பற்றி நம்ம பெருசாக எடுக்கிறது இல்லை. மறுமை அது வர்றப்போ பார்த்துக்கலாம், அது வர்றப்போ போய் பார்த்துக்கலாம், அந்த நேரத்தில் போய் நாம் அதை சந்திச்சுக்கலாம் அப்படின்னு நாம் பொடுபோக்குத்தனமாக இருந்தோம் அல்லவா? அதைத்தான் எல்லாம் சொல்கிறான். எந்த விஷயத்தை கொண்டு நீங்கள் பொடுபோக்காக அலட்சியமாக இருந்தீர்களோ அந்த நாள் இதுதான்.
அக்க இன்றைக்கு உங்களுடைய பார்வையினுடைய திரை நீக்கப்பட்டு விட்டது. அதாவது மர்மம் மறைஞ்சிருந்துச்சு எவ்வளோ நாளாக நம்மளுக்கு தெரியல. நாளை எழுப்பப்பட்டதற்கு பின்னால் இந்த மறைவு அப்படிங்கிறது எல்லாம் நீக்கப்பட்டு எல்லாம் நடக்கும். அதுதான் அல்லாஹ் அது சொல்கிறான், அன்க இன்றைக்கு உங்களுடைய பார்வையினுடைய திரை நீக்கப்பட்டு விட்டது. ஃபபசருக்கல் யௌம ஹதீது, இன்றைக்கு நீங்கள் நன்கு பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நல்லா பார்த்துக்கங்க, இதுதான் அன்றைய நாள் அப்படின்னு சொல்லி நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுவான். இவ்வளோ நாளாக மறைஞ்சிருந்துச்சு, இவ்வளோ நாளாக மறுமை அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லியிருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க, மறைஞ்சிருந்துச்சு அல்லவா, அந்த நாள் இதுதான். நல்லா பார்த்துக்கங்க, அந்த மறைவுங்கிறது இன்றைய நாளில் திரைகள் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா நாளை மறுமையில் அந்த எல்லா மனிதனையும் எழுப்பியதற்கு பின்னால் எல்லா மக்களிடத்திலும் பொதுவாக அல்லாஹு சொல்லுவான் என்று இந்த 22வது வசனத்தில் அல்லாஹு இன்னஷானஹு தாலா சொல்லி தருகிறான். ஆக கண்ணியமிக்கவர்களே, அப்போ அந்த நாளை மறுமையில் நமக்கு துணையாக இருக்கக்கூடியது நம்முடைய செயல்பாடுகள் தான். நாளை மறுமையை அடைந்த பின்னால் ஒவ்வொரு மனிதனும் கை சேதப்படுவதற்கு முன்னால் உலகத்திலேயே நாம் அதை நினைத்து அதற்கான வினி தயாரிப்பில் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் மறுமையை பற்றி சொல்லப்படுகிறது. அல்லா குர்ஆன்ல சிலரை பற்றி எல்லாம் சொல்றான் அல்லவா, நாளை மறுமையில் பாவிகள் எல்லாம் வலவு தரா இதில் முஜிரிமோன நாக்கிசூர் ஊசிஹிம் இந்த ரப்பிஹிம், பாவிகள் எல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் தலைகுனிந்து நிற்பார்களாம், தலைகுனிந்து நிற்பார்களாம். தலைகுனிந்து நிற்கும் போது அல்லாஹ் வலவு தரா இதில் முஜிரிமோன நாக்கிசூர் ஊசிஹிம் இந்த ரப்பிஹிம், அப்போ கேட்பாங்களாம் ரப்பனா அபுசர்னா ஓ சமீனா, யா அல்லாஹ் எங்களுடைய இரட்சகனே நாங்கள் பார்த்து விட்டோம் எல்லாத்தையும், எல்லாத்தையும் பார்த்துட்டோம், நான் கேள்விப்பட்டு தான் இருந்தோம் உலகத்தில் நம்பலை, ஆனால் இப்போ அப்சர்னா நாம் எல்லாத்தையும் பார்த்து விட்டோம், ஓ சமீனா எல்லாத்தையும் கேட்டு விட்டோம், ஃபர்ஜியனா எங்களை கொஞ்சம் திருப்பி அனுப்பிடுறியா அல்லா, திருப்பி அனுப்பிடுறியா அல்லா, ஃபர்ஜியனா நாமல் சாலிஹா நாங்கள் போய் நல்ல அமல் செஞ்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு கேட்பாங்க. நாளை மறுமையில் பாவிகள் பேப்பர் அல்லா திருமலை சொல்லுகின்றான், உலவு தரா இதில் முஜிரிமூன நாக்கிசூர் ஊசிமிழ்ந்த ரப்பியும், அவருடைய ரப்புக்கு முன்னால் பாவிகள் எல்லாம் தலைகுனிந்த நிலையில கேட்பார்கள், ரப்பனா அபுசர்னா வ சமிஅனா ஃபர்ஜிஅனா, நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம் எல்லாத்தையும் கேட்டோம், எங்களை கொஞ்ச நாள் திரும்பி அனுப்பிவிடு, ஃபர்ஜிஅனா திரும்ப அனுப்பிடு யா அல்லாஹ், நஅமல் சாலிஹா நல்ல அமலை செஞ்சுட்டு வந்துடுறோம். அப்ப அதுக்கு பின்னாடி கை சேதப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப அங்க போய் அல்லாஹ் அனுமதி கொடுப்பானா, திரும்ப நமக்கு அனுப்பப்படுமா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அல்லாஹ் அந்த நேரத்துல மறுத்து விடுவான். அல்லாஹு தஆலா திருமறையில சொல்லி தந்திருக்கிறான், ஆக கண்ணியமிக்கவில்லை. அதனாலதான் மறுமையில் அந்த மனுஷருடைய மைதானம் கேள்வி கணக்குகள் விசாரணை அன்றைக்கு உள்ள நமக்கு பெரிய உதவி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம் தான். நம்மிடத்தில் உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பேணுதல் தான், வாழுகின்ற பொழுது அல்லாஹுக்கு பயந்து வாழுகின்ற வாழ்க்கை தான், அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற வாழ்க்கை தான். அல்லாஹ் என்னென்ன காரியங்கள் எல்லாம் தடுத்திருக்கிறானோ, ரசூல் என்னென்ன காரியங்களை தடுத்திருக்கிறார்களோ, அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து விடுவித்து வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் தான் நாளை மறுமையுடைய வெற்றியை அல்லாஹ் ஜன்னஷானஹு தஆலா வைத்திருக்கிறான். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் நாளைக்கு மறுமையில ஒவ்வொரு மனிதனுக்கும் சாட்சியாக வரும் என்பதை அல்லாஹ் ஜன்னஷானஹு தஆலா இந்த வசனங்களின் மூலமாக எல்லாம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறான். ஆக கண்ணியமிக்கவர்களே, அந்த நாளை பயந்து நாம் உலகத்தில் வாழ வேண்டும். அந்த நாளினுடைய நாம் என்ன செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொருவர்களும் அவரவர்கள் தன்னை தானே சிந்தித்துக் கொண்டால் போதுமானதாக இருக்கும். இல்லாமல் அல்லாஹ் ஜன்னஷானஹு தஆலா அதற்கு அருள் புரிவானாக. வாஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக.